இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற புலமை பரிசு பரீட்சையில் பகுதி ஒன்றில் இடம்பெற்ற 26வது வினா. காகித பொதியொன்று நுறுக்கமாக இருக்குமாறு அதனை சுற்றி இறப்பர் நாடாவ் உதப்பட்டுள்ள விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இப்போது ரப்பர் நாடா அதன் ஆரம்ப நீளத்திலும் 2 மடங்கு நீளமுடையதாக இழுக்கப்பட்டு காணப்படுகிறது. பொதியின் அளவீடுகள் உருவில் தரப்பட்டுள்ளன. ரப்பர் நாடாவின் ஆரம்ப நீளம் அவ்வளவு. இப்ப பிள்ளை என்ன பிள்ளைய சொல்றாங்க, ஒரு காகித பொதியை சுற்றி இறுக்கமா இருக்குமாறு ரப்பர் நாடா போட்டிருக்காங்க. அதோட இந்த ரப்பர் நாடா என்ன செய்யப்பட்டிருக்காங்க, ஆரம்ப நீளத்திலும் 2 மடங்கு நீளமுடையதாக எடுத்து போடுறாங்க. உருக்கமாக இருந்தேன். அப்ப என்ன செய்வோம் பார்ப்போம் பிள்ளைய. அப்ப நாங்க எடுத்து போடுறாங்கன்னா ரப்பர் நாடா படத்துல போட்டிருப்பாங்க, இந்த சுற்றளவுக்கு தான் ரப்பர் நாடா போட்டிருப்பாங்க. என்ன இந்த விளிம்பை வச்சு கண்டுபிடிக்கிற விதம் இந்த ரப்பர் நாடால சுற்றளவா இருக்கும். இப்ப இழுத்த பிறகு இழுத்து போட்ட பிறகு அரசப்ப நாடா. அப்ப இது 5, இதுல இந்த துண்டு 5, இது 20, இது 5, இது 20. இழுத்த பிறகு இருக்கிற ரப்பர் நாடாட சுற்றளவு இதுதான். அவன் அவங்க சுற்றளவை காணுவோம். மொத்தமா இந்த 5 சக இந்த 20 சக இந்த 5 சக இந்த 20 அவ்வளோத்தையும் கூட்டுங்க பிள்ளைகள். இந்த 20 40 வந்துடும், இந்த 5 10 வந்துடும். இப்போ 40 எவ்வளவு, 50. அப்போ இழுத்த புற இருக்கிற ரப்பர் நாடார் சுற்றளவு எவ்வளவு பிள்ளைகள், 50 சென்டிமீட்டர். இப்போ இழுத்த புற 2 மடங்கா வந்திருக்கு. என்ன ஆரம்பத்தை விட 2 மடங்கா. அப்போ ஆரம்பத்தில் 2 மடங்குன்னு சொன்னால் ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு இருக்கும், 2 பிள்ளைய 2 4 1 மிச்சம் நைவர் 2 5 என இது 10 உங்களுக்கு தெரியுதா, 25 50 என்ன பிள்ளைய இருக்கும். நம்மளா தெரியுதா 25 25 50. அப்போ எவ்வளவு இருக்கும், 25 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இதுதான் விட.